வந்து பீட்டா வந்து ரெஸ்ட் எடுக்காமல் அது வந்து ஃப்ளேர் பண்ணிகிட்டே இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆக ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிடும். வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு ஃபிஷ்ஷை ஆட் பண்ணி பார்க்கலாம், ஏன்னா அது அது கொஞ்சம் அக்ரெசிவ் காட்டுதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. இன்னொரு மறுபடியும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ண மிஸ்டேக்கே மறுபடியும் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பீட்டா ஃபிஷ் இன்னுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிடும், சம்டைம்ஸ் இறந்து போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். காய்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வளர்க்கக்கூடிய பீட்டா ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அது ஃப்ளேர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஆனால் உங்களுக்கு எதுக்காக இந்த பீட்டா ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிச்சு அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அப்படி தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து உங்கள் பீட்டா ஃபிஷ் வந்து எதுக்காக ஃப்ளேர் பண்ணலை, அது என்ன ரீசனாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் பீட்டா ஃபிஷ் வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேர் வந்து பீட்டா ஃபிஷ் வாங்கி வளர்க்குறாங்க. வீட்டில் எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பீட்டா ஃபிஷ் வாங்கி வச்சுருப்பாங்க. அதுவும் அக்வேரியம் ஹாபியஸ்ட்டாக இருக்கிறவங்க இந்த பீட்டா ஃபிஷ் வாங்காமல் இருந்திருக்கவே மாட்டாங்க. ஒரு சின்ன கிளாஸ்லேயோ இல்லை கிளாஸ் பவுல்லையோ இல்லை ஒரு ஃபிஷ் டேங்க்லேயோ வச்சு வளர்த்துட்டு இருப்பாங்க. அதிலே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பீட்டா ஃபிஷ்க்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு பிளான்ட் டேங்கே செட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, ஏன்னா பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம பக்கத்தில் போகிறோம், ஃபுட்டு ஃபீட் பண்ணுறோம், அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீட்டாஸ் வந்து ரொம்பவே ஃப்ளேர் பண்ணோம். சில பேர் என்னென்னா ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் இருப்பாங்க, ஒண்ணுக்கு ஒன்று பார்த்துக்கும் போது அது வந்து இன்னுமே ரொம்ப ஃப்ளேர் பண்ணும், அதை பார்க்கறதுக்கு நமக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா ஒரு குறிப்பிட்ட டேஸ் போயிடுச்சுன்னா அது வந்து ஃப்ளேர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஆனால் அதை உங்களுக்கு எதுக்காக அது ஃப்ளேர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிச்சு அப்படின்னு தெரியாது, அவங்களும் அதை கண்டுக்காமல் விட்டுருவாங்க. ஒரு ரொம்ப நாள் கழித்து இன்னொரு பீட்டா வந்து வாங்கி வளர்க்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்து அவங்க மறுபடியும் வந்து இன்னொரு மேல் பீட்டாவோ ஒரு ஃபீமேலோ வாங்கி அதை வளர்ப்பாங்க. சில பேர் வந்து என்னென்னா ஒரே ஒரு மேல் மட்டும் வாங்கி வச்சு வீட்டில் வளர்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு திடீர்னு ஒரு ஐடியா வரும், என்னென்னா நம்ம ஒரு ஃபீமேல் வாங்கி ப்ரீட் பண்ணலாம் அப்படின்னு. சரி, அவங்களும் ஒரு ஃபீமேல் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஃபீமேல் வாங்கிட்டு வந்ததுமே மேல் வந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே காட்டாது, அது பாட்டுக்கு இருக்கும். மேலே ஃபீமேலை வந்து ஒரே டேங்கில் போட்டாலும் அது வந்து ஃப்ளேர் பண்ணாது, ஒரு டல்லாகவே இருக்கும். ஸோ அது என்ன ரீசன் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த ரீசன் என்ன, அது எதுக்கான காரணம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ அப்படி ஃப்ளேர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ரீசன் இருக்குது. என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஒரே ஒரு மேல் பீட்டா மட்டும் ஒரு டேங்கில் வச்சு வளர்க்கிங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் அது எந்த ஒரு ஃபிஷ்ஷுமே பார்க்காது. டெய்லியும் நீங்கள் வருவீங்க ஃபுட்டு போடுவீங்க போயிடுவீங்க, நீங்கள் வருவீங்க ஃபுட்டு போடுவீங்க போயிடுவீங்க, அப்படி தான் இருக்கும். அதுக்கு வந்து ஃப்ளேர் பண்ணுறதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இருக்கு. மற்ற ஃபிஷ்ஷை பார்த்தா தான் அது வந்து ஃப்ளேர் பண்ணும், மற்ற ஃபிஷ்ஷை பார்க்குறது இல்லை. ஸோ அது வந்து ஃப்ளேர் பண்ணாது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் போனதுக்கப்புறமா அது ஃப்ளேர் பண்ணுறதே மறந்துடும். நம்மளை எடுத்துக்கிட்டாலுமே நம்ம ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணும்போது அது நமக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த டைமில் நீ என்ன பண்ணுனா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டேன், உங்களால் பதவி சொல்ல முடியுமா? 99.9% பீப்புளால் சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் அந்த பீட்டாவும் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அது ஃப்ளேர் பண்ணுறதை விட்டுட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் அது மறந்துடும். ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஃப்ளேர் பண்ணுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டாது உங்கள் மேல் பீட்டா. ஸோ வந்து நம்மளால் அதை கண்டுக்காம விட்டுறதால அது அப்படியே மறந்து போயிடும். அதனால நீங்கள் இன்னொரு மேலோ இல்லை ஒரு ஃபீமேலோ வாங்கி போடுறதால அது எந்த பயனுமே கிடையாது, அது ஃப்ளேர் பண்ணாது, அதுக்கு ஃப்ளேர் பண்ண தெரியாது. ஒரு சில ஃபிஷஸ் வந்து அகைன் ஸ்டார்ட் பண்ணிடும், ஒரு சில ஃபிஷஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மறந்துடும். ரெண்டாவது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய பீட்டாஸ் வந்து வாங்கி வளர்ப்பீங்க, அது ஒன்றுக்கு ஒன்று பார்த்துக்கிற மாதிரி வச்சுட்டு இருப்பீங்க. உதாரணத்துக்கு ஒரு 2 feet டேங்கில் செப்பரேட்டாக பிரித்து அது ஒவ்வொரு மேல் பீட்டாவாக போட்டு வச்சுருப்பீங்க. அந்த டைமில் என்னாகும்னு கேட்டிங்கன்னா அது ஒன்றுக்கு ஒன்று பார்த்து அடிக்கடி ஃப்ளேர் பண்ணிகிட்டே இருக்கும். எப்போவுமே ரெண்டும் பார்த்துக்கிட்டும் ஃப்ளேர் பண்ணிகிட்டே இருக்கிறதால அது வந்து ரொம்ப டயர்டாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்மளே ஒரு வேலையை திரும்ப செய்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து டயர்டாகும், கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படும். ஆனால் அது வந்து பீட்டா வந்து ரெஸ்ட் எடுக்காமல் அது வந்து ஃப்ளேர் பண்ணிகிட்டே இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபிஷ்ஷை பார்த்து அது ஃப்ளேர் பண்ணதாக அப்படின்னா அது அதிகமான பவுல்னஸ்ட்டும் கட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைமில் வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப டயர்டாகிரும், அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஆகிரும். அதனால வந்து அது ஃப்ளேர் பண்ணுறதை அப்படியே குறைச்சிக்கும். ஆப்போசிட்டில் பார்க்கக்கூடிய ஃபிஷ்ஷை வந்து அந்த ஒரே ஃபிஷ்ஷை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறதால ரெண்டுமே வந்து ரொம்ப டயர்டாகினாலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பீட்டா வந்து ஃப்ளேர் பண்ணியிருக்காது. ஸோ இதுதான் அந்த ரெண்டு ரீசன். இதை எப்படி க்யூர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃப்ளேர் பண்ணலை ஆகே நம்ம எப்படி ஃப்ளேர் பண்ண வைக்கிறது அப்படின்னா, நம்ம ஃப்ளேர் பண்ணாத பீட்டாவை எடுத்து கொஞ்சம் டார்க்கான ஒரு பிளேஸில் வச்சு நல்லா ஃபீட் பண்ணும், நல்லா லைவ் கல்ச்சர், நல்லா ஃபுட்டு ஃபீட் பண்ணி டெய்லி ஒரு ஒன் டைம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு ஃபிஷ்ஷை ஆட்
பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து அது கொஞ்சம் அக்ரெசிவ் காட்டுதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னொரு ஃபிஷ்ஷை நம்ம வந்து ஆட் பண்ணி பார்க்கலாம். அகைன் அப்படி ஆட் பண்ணலை அப்படின்னா நம்ம மிரர் வச்சோம் அப்படின்னா அந்த மேல் பீட்டை வந்து அதையே பார்த்து அது ஃப்ளேர் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த பீட்டா ஃபிஷ்ஷை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட டேங்கில் இன்னொரு ஃபிஷ் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ஃப்ளேர் பண்ணோம். அப்படி நம்ம மிரர் வச்சோம் அப்படின்னா அது தன்னைத்தானே பார்த்துக்கிட்டு ஃப்ளேர் பண்ண பழகிக்கும். அதுக்காக நம்ம எப்பவுமே மிரர் வைக்கக்கூடாது. நம்ம ஃபீட் பண்ணக்கூடிய டைமில் கொஞ்ச நேரம் மிரர் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு பீட்டா ஃபிஷ் கூட போட்டு பார்க்கலாம். அப்படின்னா மட்டும்தான் அது வந்து ஃப்ளேர் பண்ணும். இல்லை அப்படின்னா அது ஃப்ளேர் பண்ணாது. நீங்கள் அதுக்காக கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ளேர் பண்ணும். நீங்கள் என்னோட பீட்டா வந்து ஃப்ளேர் பண்ணிடுச்சு அதனால் மறுபடியும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ண மிஸ்டேக்கே மறுபடியும் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பீட்டா ஃபிஷ் இன்னுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சம்டைம்ஸ் இறந்து போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெய்லி ஒரு டூ டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மிரர் வச்சு உங்கள் பீட்டா ஃபிஷ்ஷை ஃப்ளேர் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். அது வந்து உங்கள் பீட்டா ஃபிஷ்ஷுமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். சில பேர் பிளான்டட் டேங்க் வச்சுருப்பீங்க, அவங்களுக்கு வந்து ரொம்பவே பார்க்குறக்கு அழகாக இருக்கும். ஏன்னா உங்கள் பீட்டா ஃபிஷ் வந்து ஃப்ளேர் பண்ணும்போது. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பீட்டா ஃபிஷ் வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க.